வாகை சூடுவாரா நடிகர் விஜய்? இந்த கேள்வி தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் பேசுபொருளாக மாறியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவராக இன்றைக்கி கொடியேற்றி மகிழ்ந்திருக்கிறார். அது அவருக்கான கொடி அல்ல, அது மக்களுக்கான கொடி, உழைக்கக்கூடிய பாட்டாளிகளின் கொடி, சாதி சமய பேதமற்ற மதச்சார்பற்ற மக்களுக்கான கொடி அப்படின்னு அறிமுகப்படுத்தியிருக்கார். இந்த கொடி ஏற்றிய நிகழ்வில் என்னென்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும், கடைசியாக நன்றியுரையாற்றிய பெண் சிறப்பாக நன்றியுரை ஆற்றினாரா அப்படிங்கிற கேள்விகளோடையும் நம்ம பயணப்பட வேண்டிய தேவை இருக்குது. அப்படி என்ன நடந்தது விஜயினுடைய அந்த கொடியேற்ற விழாவில்? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். இன்றைக்கி நெட்டில் அதிகமான அளவில் தேடப்படக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, டிவிகேவினுடைய ஃப்ளாக் பற்றிய பாடல் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாடல் வரிகள் ரொம்ப அழகாக இருக்குது. ஜல்லிக்கட்டு காளையை மையப்படுத்தியிருக்காங்க. பூக்கார அக்காவினுடைய கடையில் கூட டிவிகே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடி பறக்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறி இருக்குது. ஒரு போர் நடக்கக்கூடிய இடத்துல யானைகள் மக்களை வந்து அப்படியே துண்டு துண்டாக சிதைச்செடுக்கக்கூடிய காட்சி, அப்போது ரெண்டு போர் யானைகள் மட்டும் தன்னந்தனியே வந்து உள்ளே என்றாகுது. அங்கே இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் காப்பாற்றக்கூடிய வேலையை செஞ்சு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு போர் வீரன் நடுவில் நிற்கிறான். அந்த போர் வீரன் யாருன்னு உங்களுக்கே தெரியும், விஜய். விஜய்க்கு வாகைப்பூ சூடுவார்களா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. எதற்காக வாகைப்பூ சூடணும் அப்படின்னா, விஜயினுடைய கொடியில் வாகைப்பூ இருக்குது. போரில் வெற்றி பெறக்கூடிய மன்னனுக்கு சூட்டப்படக்கூடிய, மன்னனாகட்டும் தலைவனாகட்டும் அவங்க சூடிக்கொள்ளக்கூடிய ஒரு பூ தான் வாகைப்பூ. வாகை சூடவா அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அந்த வாகை அப்படின்னாலே வெற்றியினுடைய அறிகுறி. தமிழ்நாட்டு பூக்கள் வந்து நூற்றுக்கணக்கான பூக்களுடைய எண்ணிக்கை இருக்குது, வகைகள் இருக்குது. அதில் இந்த வாகைப்பூக்குன்னு இருக்கக்கூடிய தனிப்பண்பு என்ன அப்படின்னா, அது வெற்றியின் அடையாளம். விஜய் அப்படின்னாலே வெற்றி அப்படின்னு அர்த்தம், விஜயம் வெற்றி அப்படின்னு அர்த்தம். ஜோசப் விஜய் வெற்றி வாகை சூடுவாரா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இன்றைக்கி கிடச்சிருக்கு. இதனால் வரைக்கும் ஒதுக்கி வைக்கப்பட்ட அல்லது ஒதுங்கி நின்ற அவருடைய தந்தை சந்திரசேகர் அவர்கள் நேரடியாக வந்து விஜய்க்கு ஆதரவு கரம் நீட்டி இருக்கிறார். கொடியேற்ற நாளில் அவர் வந்து கலந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது பேசுபொருளாக மாறியிருக்கு. அவங்களுடைய அம்மா நேரடியாக வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது வேற கதை. அம்மா எப்பயுமே பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினப்பாங்க. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில கண்டிப்பாக வந்து வாக்குவாதங்கள், தோளுக்கு மேலே வளர்ந்துட்டா தோழன் அப்படிங்கிறத நினைக்கணும். அப்படி நினைக்காத பட்சத்தில் அறிவுரை வழங்கும்போது அந்த குழந்தைகள் வந்து நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படிங்கிறத சொல்லி காட்டுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இடையில எஸ்எஸ்சி அவர்களுக்கும் விஜய்க்கும் இடையில நடந்த நிகழ்வுகளாக பார்க்கப்படுது. மற்றபடி ரெண்டு பேருக்குமே நன்றி அப்படின்னு ஸ்டேஜில் விஜயே மைக்கு பிடிச்சி பேசிய நிகழ்வுகளையும் பார்க்க முடிஞ்சுது. இந்த பாடல் ஒரு பக்கம், கொடியேற்ற நிகழ்வில் கொடி ஏற்றும் போது விஜயை விட விஜயானந்த் அவர்கள் ரொம்ப சிறப்பாக, அவர் கண்ணீரோடு அந்த நிகழ்வில் பங்கேற்ற நிகழ்வுகளை பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா இந்த பேரை அறிமுகப்படுத்தின காலகட்டத்தில் இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது, அதையெல்லாம் கடந்து இன்றைக்கி கொடியேற்ற மறைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அடுத்து மாநாடில் இந்த கொடிக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, ஒரு கட்சிக்கு மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது கொள்கை. கொடி ஏற்றிட்டாங்க, கொள்கை என்ன அப்படிங்கிறத மாநாட்டில் சொல்லுவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. சரி, கொடியில் என்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படிங்கிற கேள்வி. கொடியை பொறுத்தளவில் உங்களுக்கே நல்லா தெரியும், அதில் சிவப்பு மஞ்சள் கலரில் அந்த கொடி வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அது மட்டுமல்ல, வாகைப்பூ வந்து நடுவில் இருந்தது. அதற்கு பிறகு போரத்தினுடைய வீரம், தோழமை, தைரியம், இது எல்லாத்தையும் பறைசாற்றக்கூடிய வகையில் 23 பச்சை கலர் நட்சத்திரமும் 5 நீல கலர் நட்சத்திரமும் அந்த கொடியில் இருந்தது. நீலம், பச்சை, ஊதா, இது எல்லாமே இந்த கொடியில் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற கொடிகளுடைய அடையாளம்லாம் உங்களுக்கே தெரியும். இப்போ திராவிடத்தினுடைய அடையாளம் அப்படின்னா கருப்பு சிவப்பு இருக்கும். அதில் அண்ணா வந்தார்னா அதிமுக ஆயிடுச்சு. ஸோ எம்ஜிஆர் வந்து அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவினுடைய படத்தை வச்சுருந்தார். அதற்கு பிறகு வந்து பாமக அப்படிங்கிற கட்சி, அவங்க
பாட்டாளி மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மஞ்சள் வண்ணத்தோடு சேர்த்து வச்சுருந்தாங்க, அதோடு சேர்த்து நீலத்தையும் சேர்த்து வச்சுருந்தாங்க. ஸோ பாட்டாளிகள் இல்லாத ஒரு கட்சி, பாட்டாளிக்காக கொடியில் வந்து அவங்களுடைய அடையாளத்தை வச்ச ஒரு கட்சின்னா அது பாமக. மதிமுகவை பொறுத்தளவில் திமுகலேருந்து ஒரு பகுதிபடி மேலே போய் அவங்களுடைய கொடியில் அவங்களுக்கான அடையாளமாக வச்சுருந்தாங்க பம்பரன் தினத்தோடு. இது எல்லாத்தையும் கடந்து விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவில் தான் இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சுருந்தாங்க. அந்த நட்சத்திரத்தையும் தனதாக்கிக்கிட்டு தலித் மக்களுடைய வாக்குகளும் எனக்கு வேணும் அப்படின்னு நடிகர் விஜய் நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் 23 நட்சத்திரங்கள் அந்த இடத்துல மின்னியதை பார்க்க முடிஞ்சுது. இது எல்லாத்தையும் கடந்து அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய கட்சிகளுடைய கொடி, முக்கியமான கட்சிகளுடைய கொடியில் இருக்கக்கூடிய அடையாளங்கள் எல்லாத்தையும் கடந்து நடிகர் விஜயினுடைய கொடியில் வந்து புலி சின்னம் ஏன் இல்லை அப்படிங்கிற கேள்விகள் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. புலினாலே பிரச்சனை, அது உங்களுக்கே புரியும். ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன ஏது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அவர் புலி கொடியை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசுபொருளாக மாறியிருக்கு. ஸோ யானையை வந்து மையமாக வச்சு அவர் எப்படி ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிறது தான். போர்க்களத்தில் யானை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சில பேர் சொல்கிறாங்க அது சர்க்கஸ் யானை அப்படின்னு. ஆனால் அது சர்க்கஸ் யானையா இல்லை போரில் எதிரிகளை குத்தி கிழிக்கக்கூடிய தந்தங்களை பெற்ற யானையா அப்படின்னு விஜய் களமாடி 2026 வெற்றி வாகை சூட போகக்கூடிய அந்த நாள் தான் சொல்லும் விஜய் வகித்திருக்கக்கூடிய யானை சர்க்கஸ் யானையா இல்லை போர் யானையான்னு. ஏன்னா சில பத்திரிகையாளர்கள் தங்களை ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தோடு தான் காமிச்சுக்கிறாங்க. கட்சி பேதமற்ற நபர்களாக காமிச்சுக்கக்கூடிய ஐடியாலஜி இருக்கக்கூடியவங்க தான் பத்திரிகைக்காரங்க. ஸோ ஆனால் அதை தாண்டி வந்து சில கட்சிகளை சார்ந்து செயல்பட வேண்டிய தேவைகள் அவங்களுக்கு இருக்குங்கிறதுனால சர்க்கஸ் யானை அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு புறம் இருக்க, விஜயினுடைய நோக்கம் நல்ல நோக்கமாக இருந்தால் அந்த நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்கும்போது நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாழ்த்துக்களையும் நம்ம சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டில் போதும்பா டிஎம்கே டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு 84 தான் இருந்துக்கிட்டே இருக்கிறது, புதுசாக ஒரு கட்சி வரட்டுமே அப்படின்னு நினைக்கிற மக்கள் நிறையா பேர் இருக்காங்க. ஏற்கனவே இப்போ விஜயினுடைய கட்சியை பொறுத்தளவில் உறுப்பினர்களாகவே 75 லட்சம் பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ 75 லட்சம் பேர் அப்படிங்கிறது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியில் உறுப்பினர்களாக ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. ஸோ விஜயை பொறுத்தளவில் ஒரு மாஸ் என்ட்ரி வந்து அடுத்த கட்டமாக அவருடைய மாநாட்டில் அவருடைய பதிலை வந்து சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கொள்கை பரப்பினுடைய இணைச் செயலாளர் தாகிரா அவர்கள் பேசும்போது தமிழை சரியாக உச்சரிக்காமல் நன்றியுரை ஆற்றிய விதம் அப்படிங்கிறது இப்போது பேசுபவர்களாக மாறியிருக்கு. நல்லா கொஞ்சம் தமிழ் தெரிஞ்சவங்களை கொள்கை பரப்பு செயலாளராக போடுங்க சாமி அப்படிங்கிறது தான் இந்த தமிழக வெற்றிக் கழகத்துக்கு நம்ம அறிவுரையாகவும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அந்த காட்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இதெல்லாத்தையும் தாண்டி விஜயினுடைய கார் TN37DR1111 இந்த காருக்கான மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினோட தரச்சான்றிதழ் அது வந்து காலாவதி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. 19/5/2023 அன்று தான் இவங்க கடைசியாக புதுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ விஜய் என்ட்ரியான காருக்கு இந்த மாசு கட்டுப்பாட்டு தரச்சான்று காலாவதி ஆயிடுச்சு அப்படிங்கிறதையும் அந்த காரை ஓட்டிகிட்டு வந்த நபர்கள் யாருன்னு தெரியலை, அதை கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செய்கிறாங்க. ஸோ 4,700 ரூபா அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. 200 ரூபா கட்டிட்டாங்களா 4,500 ரூபா இது சீமான் கட்சி மாதிரி, நாம் தமிழர் கட்சி மாதிரி உண்டியல் குலுக்கி கட்ட போகிறாங்களா, இல்லை நிஜமாகவே வந்து கட்சியில் பணம் இருக்குங்கிற பட்சத்தில் அந்த 4,500 ரூபாயை கட்டி தான் உண்மையான இந்த தேசத்தின் அடையாள குடிமகன் அப்படிங்கிறத நிரூபிக்க போகிறாராங்கிறத பார்க்கலாம். ஏன் அப்படின்னா ஃபைன் போட்டிருக்கதா சொல்கிறாங்க, கோயம்புத்தூர்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் அப்படி தான் இருக்குது. அப்போ அடுத்தடுத்து விஜய் அவருடைய அரசியல் களத்தில் எப்படி என்ன மாதிரியான கொள்கைகளை முன் வச்சு மக்கள் நீதி மையம் மாதிரி குழப்பாமல் பேச போகிறாரா, இல்லை நடிகர் ரஜினிகாந்த் மாதிரி ஆன்மீக அரசியல்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அந்த ஆன்மீகத்தை பற்றிய புரிதலை மக்களுக்கு சொல்லாமலே கட்சியை கடைக்க போகிறாரா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. 2026 பூத் கமிட்டி அமைக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய வேலை, அதெல்லாம் சிறப்பாக செஞ்சு முடித்து கட்சியை வழிநடத்துறதுங்கிறது பெரிய டார்கெட்டு, அதை விஜய் சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது, ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பும் அதுதான். ஸோ தொடர்ச்சியாக விஜயினுடைய பயணம் வெற்றி பயணமாக அமைவதற்கு பிரசாத் சிக்னேச்சரின் வாழ்த்துக்களும் கூட. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.